ஸ்ரீவில்லிபுத்தூராண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே நின் திருவடி சரணம் சரணம் அம்மா. கோடான கோடி புதியுகம் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். இது நற்பவி, பணத்தை ஈர்க்கும் கலை. பணம் மட்டுமா, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழச் செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ. டி. சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம். நம்ம எல்லாருமே பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கையை வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. யோகிராம் சுரத்குமார், சொல்லுங்கம்மா. அம்மா, பொதுவா வாஸ்து அப்படிங்கிறது நாங்க பல வருடங்களா கேட்டுட்டு வர ஒரு வார்த்தையம்மா. ஆனா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இருப்பியல் வாஸ்து. இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாத காலங்களா தான் நாங்க வந்து இந்த பெயரையே கேட்டுட்டு இருக்கோம்மா. இப்போ உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு விஷயமான இருப்பியல் வாஸ்துவை வச்சு நாங்க இருக்கிற இந்த ஹைரைஸ்டு அபார்ட்மெண்ட் வீடுகளுக்கும் தீர்வு கொடுக்க முடியுமா? நிச்சயமா தீர்வு கொடுக்க முடியும். இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது இது வந்து சயின்டிஃபிக்கா சொல்ற விஷயம். இது வந்து வீட்டுக்கு வெளியில உள்ள கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை நமக்கு எப்படி நல்ல விஷயங்களை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த இருப்பியல் வாஸ்துவோட அடிப்படை விதி. இதில் நிச்சயமாக நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு, அழகாக வந்து ரொம்ப வந்து எளிமையான தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த இருப்பியல் வாஸ்து. இதில் வந்து அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத வீடு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஒரு கார்னர் இடமா, வடகிழக்கு இடமா அவங்க செலக்ட் பண்ணும் பொழுது அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ஒன்றா மேற்கு பகுதியில் இருக்கும் அல்லது தெற்கு பகுதியில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அது நீச்சமான பகுதியில் தான் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் பிளானில். அப்போ அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த நீச்சத்தில் உள்ள அந்த என்ட்ரன்ஸை எப்படி வந்து நெகட்டிவாக இருக்கிற அந்த என்ட்ரன்ஸை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ளே எப்படிலாம் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணாமல் எளிமையாக வந்து இந்த புவியீர்ப்பு விசையை உள்ளே கொண்டு வந்து அந்த வீட்டோட இந்த இருப்பியல் வாஸ்துவை பொருத்தி அந்த வீட்டில் எப்படி நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட குருநாதர் 25 ஆண்டுகளை ஆய்வு பண்ணி நிறைய வீடுகளுக்கு பொருத்தி பார்த்து நிறைய ரிசல்ட் எடுத்து அருமையானது ஒரு கலையை எங்கள் கையில் கொடுத்துருக்காரு. இதை வந்து இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக அவரோட போய் பார்க்குற இடங்களிலும் சரி, நாங்கள் இண்டிவிஜுவலாக போய் ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணுற இடங்கள்லையும் சரி, இமீடியட் ரிசல்ட்டு, உடனடி தீர்வு. அதாவது வெளிப்புற வாஸ்துவை சரி பண்ணும்போது 3-9 நாட்கள்னு ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் என்னோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 3 நாளில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். அதனால் இந்த இருப்பியல் விதிகள், இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை எனக்கு தந்த என் குருநாதருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இயற்கைக்கு நன்றி, குருவிற்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. 25 ஆண்டுகள் கடின உழைப்பில் கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷம் இந்த இருப்பியல் வாஸ்து அப்படின்னு சொன்னீங்க அம்மா. நிச்சயமா இருப்பியல் அப்படிங்கிற ஒவ்வொரு விதிகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சயின்டிஃபிக்கா ஆதாரமா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை நம்ம வந்து ஒரு வீட்டோட பொருத்தி பார்க்கும்போது அந்த விஷயம் அங்கே நிச்சயமா இருக்கு. அதாவது இந்த இருப்பியல் விதிப்படி இந்த விஷயம் இப்போ வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி இப்படி இருந்தால் அந்த வீட்டோட குடும்ப தலைவரோட நிலை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்போ அந்த இருப்பியல் வாஸ்துப்படி, அந்த விதிகளின்படி அந்த வீட்டோட கிராவிட்டியை செக் பண்ணி அந்த மேடு பள்ளங்களை சமம் பண்ணும் பொழுது, இல்லை ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து கரெக்ஷன் பண்ணும்போது நிரந்தர தீர்வு, உடனடியான தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் நம்மளோட இந்த இருப்பியல் வாஸ்துவோட அடிப்படை விதி. இது எல்லாமே முழுமையாக சயின்டிஃபிக்காக கொடுக்குற இந்த விஷயம் முழுமையான தீர்வு கொடுக்குது. மக்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ரீச் ஆயிடுச்சு இந்த இருப்பியல். இதுதான் ஒரு, ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிற விஷயங்களை அவங்க வீட்டோட பொருத்தி பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, காம்பவுண்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டில், அப்போ உங்கள் வீடு வந்து உங்கள் வீட்டோட தென்மேற்கு பகுதியில், உங்களுக்கு வந்து தென்மேற்கு அப்படிங்கிறது இன்னொரு வீட்டுக்கு வடகிழக்காக இருக்கும். அப்போ அவங்க போர் போட்டிருந்தாங்கன்னா அந்த போரும் நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சின்ன எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கணும், அதை இடிக்காம உடைக்காம நிறைய பெரிய கரெக்ஷன்ஸ் சொன்னேன். எளிமையாக உங்க காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்தால் அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இந்த இருப்பியல்ல எளிமையாக சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு. ஏன்னா இந்த வீடு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அவங்க கட்டியிருக்க வீடு வடகிழக்கில் என்ட்ரன்ஸ் இருக்கும், வடகிழக்கில் கிழக்கு பகுதியில் என்ட்ரன்ஸ் இருக்கும், அல்லது உச்சத்தில் வடக்கில் என்ட்ரன்ஸ் இருக்கும், வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க, தென்கிழக்கில் பர்ஃபெக்டாக கிச்சன் இருக்கும், தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கும், அதாவது வடமேற்கில் இன்னொரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். காம்பவுண்டில் வீட்டையும் டச் பண்ணாமல் ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க, அது நிலத்தடி நீர் தொட்டி கரெக்டாக வடகிழக்கில் போட்டிருப்பாங்க, போர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் மீண்டும் மீண்டும் ஒரு தடையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே என்னோடய வாஸ்துப்படி தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் நான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கல, ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஏற்ற இறக்கம்னா பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம், ரொம்ப சல்லுன்னு மேலே போவாங்க, கோபுர உச்சத்துக்கு படி திரும்ப கீழே வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படும் பொழுதும், நம்ம இந்த துறையிலே தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இதை நோக்கி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளோட இந்த இருப்பியல் வாஸ்து எனக்கு கிடைச்சிது. இதை முழுமையாக நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக, அதாவது காம்பவுண்டுக்கு இவங்களது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, காம்பவுண்டுக்கு வெளியில் கிராவிட்டி எப்படி இருக்குது, அந்த இடம் எவ்வளோ இடம் உள்வாங்கியிருக்கு, அந்த இடம் எப்படிலாம் புவியீர்ப்பு விசை அந்த வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணி அதை சரி பண்ணும் பொழுது, இங்கே உள்ள கரெக்ட் பண்ணியிருக்க இந்த பக்காவான இந்த வாஸ்து நிரந்தரமாக கொடுக்குற விஷயத்தை உள்வாங்கி செயலாக்கமாக பண்ணி அந்த இடத்துல கொடுக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் இப்போ மக்களுக்கு செய்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடனடி ரிசல்ட் அற்புதமாக இருக்குது. பரிகாரம் இல்லாத வாஸ்து. நன்றி நற்பவி. தெளிவான விளக்கம். விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கலந்து செய்த கலவை இந்த இருப்பியல் வாஸ்து அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா, இப்ப வாஸ்துனாக்கா அதற்கு அடிப்படை விதிமுறைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த இருப்பியல் வாஸ்துவின் விதிமுறைகளை எங்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமா, சென்ற நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன், இந்த நகை தொடர்பா எனக்கு நகையே வாங்க முடியல, நகை வாங்கினா எப்ப பாரு அடகு வைக்கிற ஒரு சூழ்நிலையே இருக்கு அப்படிங்கிற நகையை பற்றிய ஒரு புலம்பல் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த வடக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பொருள் செல்வம் நமக்கு கொடுக்குற அந்த பணவரவை கொடுக்கக்கூடிய பகுதி, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பகுதி, நகையை நமக்கு அதாவது பொன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வச்சிருக்கிற பகுதின்னு பார்த்திங்கன்னா வடக்கு. அதாவது வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி ஒரு குடும்ப தலைவி, குடும்பத்தின் முதல் பெண் வாரிசோட நிலை. கிழக்கு வடக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஒரு குடும்ப தலைவர், குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு, அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத இந்த பகுதிகள் நிர்ணயிக்குது. தலைப்பகுதி முழுவதும் இந்த வடகிழக்கில் தான் இந்த தலை தொடர்பான அனைத்து விஷயங்களையும் வச்சுருக்கு. இப்போ நிறைய இடங்களில் மனம் சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள், நிறைய இடத்துல பிரெயின் ஹேமரேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலை தொடர்பான சைனஸாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன அது காது தொடர்பான நிகழ்வுகள், அதாவது நிறைய அதுக்கு அவங்களுக்கு நிரந்தர தீர்வு, அதாவது பிறவியிலே இருந்தால் வேற, அவங்க எந்த இடத்துல இருந்து வாழ்ந்திருக்கும் போது பிறந்தாங்களோ அந்த வீட்டோட வாஸ்து அந்த காது கேளாமையே உருவாக்கியிருக்கோம். அப்போ இடையில ஒரு காதில் ஒரு பிரச்சனை அதுக்கு தீர்வே இல்லாமல் இருந்தாலும் இவங்க குடியிருக்கிற வீட்டோட அந்த வடகிழக்கு நம்ம சரி பண்ணும்போது நிச்சயமாக ரொம்ப எளிமையாக ஒரு மருத்துவத்திலேயே அவங்களுக்கு சரியாகும். இது ஒரு விஷயம். இப்போ அடுத்தது, இது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டோட கிழக்கு, வீட்டோட கிழக்கு மேற்கு, கிழக்கும் மேற்கும் அந்த குடும்பத்தின் மொத்த குடும்ப ஆண்களின் பகுதி, ஆண்களோட நிலை, அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட சம்பாதிக்கும் திறன் எப்படி இருக்குது, அவங்களோட வெற்றி தோல்விகள் இதுதான் இந்த ரெண்டு பகுதிகள் தான் வச்சுருக்கு. இப்போ இந்த கிழக்கு பகுதின்னு சொல்கிறோம். அதுபோலவே அடுத்தது தென்கிழக்குக்கு வரும்போது, தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி இரண்டாவது ஆண் வாரிசு. ஒரு குடும்பத்தில் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அந்த ரெண்டாவது ஆண் வாரிசு, இல்லை ரெண்டு பெண் ரெண்டு ஆண் மாறி இருந்தாலுமே அந்த ரெண்டாவது ஆணை தான் நம்ம ரெண்டாவது ஆண் வாரிசுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தையின் நிலையை இந்த தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி தான் நிர்ணயிக்குது, அதுதான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லலாம். அந்த இடத்துல அவருடைய கல்வி, அவரோட திறமைகள், அவரோட படிப்பு, அவரோட வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த பகுதி தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு தெற்கு பகுதி. தென்கிழக்குல ஒரு கார்னர் கிழக்கு இரண்டாவது ஆண்மகனுக்கு, அது தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி இரண்டாவது பெண், அவங்களோட நிலையை சொல்லுது. இது போல் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு குடும்ப நபர்களோட நிலையை சொல்லுது. அப்போ அந்தந்த இடத்துல கிராவிட்டி செக் பண்ணி அந்தந்த இடத்துல எந்த இடத்துல மேடு இருக்கலாம், எந்த இடத்துல பள்ளம் இருக்கலாம் அப்படிங்கிற விதிகள் இருக்குது. அதன்படி நம்ம செக் பண்ணி சரி பண்ணோமா வீட்டுக்கு வெளியில் சரி பண்ணும்போதே அவங்க நிலையில் நல்ல மாற்றம் வரும். அதன் பிறகு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு இடையில் உள்ள பகுதியில் சில கரெக்ஷன்ஸு, அதன் மூன்றாவதாக தான் வீட்டுக்கு வரும். வீட்டுக்குள்ளே கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது நிரந்தரமான ஒரு தீர்வு. ஏன்னா 3 பிரிவுகளாக இதை பிரிக்கிறோம் இருப்பியல் விதியில். இதை 3 வரிசையாக சரி பண்ணும்பொழுது நிச்சயமாக நிறைய மாற்றங்களை அவங்க பார்க்க முடியும், பிரம்மாண்டமான வளர்ச்சியை அந்த குடும்பம் அடைய முடியும். நன்றி நற்பவி. Gravity, சரியா இருந்தாலே வாழ்க்கையில prosperity தானா வரும் அப்படிን தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கமா. அம்மா உங்களுடைய அன்பு ரசிகர் மஞ்சுளா அம்மா திருவனந்தபுரம்ல இருந்து எழுதி இருக்காங்க. அவங்களுடைய மகளுக்கு ரொம்ப நாளா திருமணம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜாதகம் எல்லாம் பொருந்தவே மாட்டேங்குது. உங்க டாரட் ஜோதிடம் வாயிலாக எங்க மகளுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படினு மஞ்சுளா அம்மா கேட்டிருக்காங்கமா. சரிமா. மகளோட திருமணத்துல பெரிய தடைகள் இருக்கு. காரணம் வந்து அதாவது அந்த பெண் வந்து முதல் பெண் வாரிசா இரண்டாவது பெண் வாரிசா அப்படிங்கறதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கணும். அதுல வந்து இருப்பியல் சார்ந்த வாஸ்து வந்து வீட்ல கரெக்ஷன் பண்ணனும் நிச்சயமா. அது பண்ணனாலே நிச்சயமா நல்ல நிலை அந்த அந்த மாற்றத்தை அந்த இடம் கொடுத்துரும். அதுக்கு இது திருமண தடையை பொறுத்த வரைக்கும் முக்கியமா சொல்லக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி. அப்ப அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி இருக்கு அதை வந்து வடகிழக்கோட ஒப்பிட்டு பார்த்து அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விதிகள் இருக்கு. அதன்படி அந்த கரெக்ஷன் பண்ணனாலவே இந்த திருமண தடை அப்படிங்கிறது நிரந்தரமா இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சில காலங்கள் ஆகும். இதை பிரேக் பண்ணி நம்ம உடனடியா நல்ல ஒரு வரனோட நல்ல திருமணத்தை நடத்தணும் அப்படின்னா வீட்டோட வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதியை சரி பண்ணும்போது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இதுக்கு வந்து அவங்க இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்து வழிபாடுகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த இடத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில காலை 6 to 7 பண்ணும்போது வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா இந்த வீடு வடமேற்கு சார்ந்த கரெக்ஷன்ஸ் நம்ம பண்றதுக்கு உண்டான வாய்ப்பும் திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பையும் இந்த இயற்கை கொடுக்கும். நன்றி. நற்பவி வாழ்க. நற்பவி மஞ்சுளாமா, அம்மா சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே உங்களுக்கு அற்புதமான மருமகன் மருமகனாகவே அமைய எங்களுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அம்மா அடுத்ததாக பிரேமா அம்மா நாகர்கோவிலேருந்து கேட்டிருக்காங்க, தொழில் முடக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கம்மா, அதற்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. தொழில் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய கூட்டு தொழில் தான் பண்ணுற மாதிரி அமைப்பாக இருந்திருக்கும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் மாட்டோம். நிரந்தரமாக ஒரு தொழிலில் வந்து முடக்கம் இல்லாமல் நல்ல வருமானத்தோட அவங்க இருக்கணும் அப்படின்னா திரும்பவும் அந்த வடமேற்கு தான் நம்ம பார்க்குறோம். வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதி இவங்களுக்கு வந்து இந்த தொழில் முடக்கத்தையும் அதில் உள்ள அந்த தொழில் மூலமாக பண வரவுகள், வெளியில் பணம் வந்து பொருள் கொடுக்கும்போது பணம் வராமல் நின்று போகிறது, கொடுத்த இடத்துல பணம் திரும்ப வாங்க முடியாத போகிறது, ஏமாற்றப்படுவது, ஏமாற்றிடுவாங்க, இவங்க ஒருத்தர் ஏமாற்றிடுவாங்க அல்லது இவங்க பிறரால் ஏமாற்றப்படுவார்கள். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அந்த அவங்க தொழில் செய்கிற அந்த இடம் வடமேற்கு பகுதியும் வச்சுருக்கோம், அவங்க குடியிருக்கிற அந்த வடமேற்கு பகுதியும் வச்சுருக்கோம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியில் தான் இருக்கும். அவங்க குடியிருக்கிற வீட்டில் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணுமோ அதை தான் அவங்க தொழில் பண்ற இடத்துலயும் பண்ற மாதிரி இருக்கும். இதற்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு வந்து இந்த நிலையை மாற்றி இந்த வீட்டை வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி மாறறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கறதுக்கு உண்டான வழிபாடா இது அமையும். இதை தொடர்ந்து பண்ணும்பொழுது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். வீடு இருப்பியல் வாஸ்துப்படி மாறும். நன்றி. நற்பவி 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 பிரேமாமா, அம்மா சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க எங்களுடைய பிரார்த்தனைகளும், வாழ்த்துக்களும். அம்மா அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீதர் சார் கேட்டிருக்காரு, கொடுத்த கடன் திரும்பி வரல, கொடுக்கும்போது அவங்கள சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க, திரும்பி போய் கேட்டா பகையாளி மாதிரி பாக்குறாங்களேமா, இதற்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்கு இப்ப டாரட் கார்டு பண்ணி ஸ்ரீதர் அவருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறைவா இருக்கு. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு தான் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு மிக நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்போ வந்து குலதெய்வ வழிபாடை மேம்படுத்தணும். ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை தினங்கள்லையும் நீங்க வீட்டில இருந்தபடியே உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றம் வரும். இதற்குரிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து இந்த குடும்ப தலைவரின் நிலை, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியை நம்ம சொல்றோம். அப்போ அந்த இடத்துல கிராவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி வெளியில வீட்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள ஒன்னும் நீங்க பண்ண வேண்டாம். வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் இருக்கிற வீடா இருந்தா காம்பவுண்டுக்கு வெளியில நான் சொல்லக்கூடிய இந்த கரெக்ஷன்ஸை பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமா தொழில ஒரு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும். அதன் பிறகு வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள எல்லாம் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். நன்றி. நற்பவி வாழ்க. நற்பவி சார், அம்மா சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க. நீங்க 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும், வாழ்த்துக்களும். அம்மா பொதுவாக அந்த கரெக்ஷன்ஸ் வீட்டுக்கு வெளியில இல்லை காம்பவுண்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் பண்ண முடியுமா? ஆனால் அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே ஒத்துக்கணும் இல்லைங்களா? அப்படி ஒத்துக்கலன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுறது? அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப அழகாக அவங்க வீட்டுக்குள்ளேயே நம்மளால தீர்வு கொடுக்க முடியும். இந்த இருப்பியல் வாஸ்துவின் படியாக வீட்டுக்கு, அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இப்போ தென்மேற்குல ஒரு என்ட்ரன்ஸ் நீச்சத்தில் இருக்கு, தென்மேற்கு வாசல் ஆகாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த தென்மேற்கு வாசல்லையே நமக்கு அந்த வாசல் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த இருப்பியல் வாஸ்து மூலமாக சூட்சமமா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அந்த கரெக்ஷன்ஸை ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் அழகாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு அந்த கிராஃப் போட்டு பார்த்து அந்த வீட்டோட அந்த கிராஃபில் அந்த வீட்டை அப்படியே பொருத்தி பார்த்து அது நீச்சத்தில் இருக்கா உச்சத்தில் இருக்கான்னு பார்த்து அந்த வீட்டை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய விதிகள் இருக்குது. அந்த விதிகள் படி சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணாலே அந்த தென்மேற்கு வாசல் அவங்கள ஒன்றுமே பண்ணாது. அது மாதிரி அழகாக இந்த இருப்பியல் வாசலில் ரிசல்ட் எடுத்திருக்காரு என்னோட குருநாதர். அதை தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம், அதை செஞ்சு கொடுக்குறோம். நிரந்தர வெற்றி. வீடு வாசல் வந்து என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு தென்மேற்குலேயே இருந்தால் கூட அந்த தென்மேற்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அந்த வாசலை இருப்பியல் வாஸ்துவின் படி கரெக்ட் பண்ண முடியும். இதுதான் நம்ம இந்த இருப்பியல் வாஸ்துவோட ஸ்பெஷலான ஒரு விஷயம். நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்க, இது வந்து சொன்னால் புரியாது. இப்போ வந்து ஏதாவது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டோட கிராஃப் எப்படி இருக்குது, அந்த வீடு வந்து ட்ரூ நார்த்தில் இருக்கா, அதாவது கரெக்டாக அந்த நார்த்தில் தான் இருக்காது, வடக்கு பகுதி கரெக்டாக இருக்கா, 90 டிகிரியில் இருக்கா, இல்லை எந்த பக்கம் திரும்பி இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்னாடி காட்டி அவங்க முன்னாடியே அந்த வரைபடத்தை போட்டு அந்த வீட்டை அந்த இடத்துல பொருத்தி பார்த்து அந்த வீட்டுக்கு வெளியில் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லும் பொழுது, ஆனால் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் வீட்டுக்கு வெளியிலனாலும் அந்த விஷயத்தை நம்பி நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணும்போது அந்த ரிசல்ட் நல்லதாக நமக்கு வரும்போது இது உணர்ந்தால் தான் தெரியும். இது வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுக்கு எந்த புக்கும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அனுபவ கல்வி. இந்த அனுபவ கல்வியை நம்ம போய் மக்களுக்கு சேர்த்தும் போது அதுவும் அவங்க அனுபவமாக எடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு மாற்றம் தெரியும். இதுக்கு வந்து அவங்க அதிகமாக செலவு பண்ணணுமா, இது வந்து நம்பி செய்யலாமா, இந்த மாதிரி நிலை வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நான் சொல்கிற கரெக்ஷன்ஸை சின்னதாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன மாற்றம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்பலாமா வேண்டாமாங்கிறத மக்கள் முடிவு பண்ணலாங்க. நிச்சயமா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போது இந்த கரெக்ஷன் சூட்சமமான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல். நிச்சயமா அதாவது டைரெக்டாக நம்ம போகும்போது தாங்க அதை நம்ம வந்து செய்து கொடுக்க முடியும். அது வந்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது. நம்ம நேரடியாக போயிட்டு இந்த சின்ன கரெக்ஷன் இந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கரெக்ஷன் பண்ணி அந்த எனர்ஜி உள்ளே வராத அளவுக்கு அந்த புவியீர்ப்பு விசை அந்த தென்மேற்கு கொடுக்குற பாதிப்புலேருந்து அவங்க தான் 3 நாள் அதை அனுபவிச்சிடுறாங்களே. அப்போ அவங்களுக்கு அது புரிஞ்சிருது இல்லைங்களா? அப்போ மாற்றத்தை உணர்வாங்க. அவங்க உணர்ந்தால்தான் தெரியும் இந்த இருப்பியல் வாஸ்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது. இந்த எனர்ஜி வரும், ஃப்ளோ வரும். நீங்க சொல்றதை கேட்கும் போது எங்களுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி வருதுமா? நிச்சயமாகவே. இந்த வாரம் எங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் உங்க ஸ்டைல்ல என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா சென்ற நிகழ்ச்சியில நம்ம சொன்ன ஒரு நம்பர் நிறைய பேர் வந்து இனிமே எங்களுக்கு புரியல, நீங்கள் சொன்னதை நாங்கள் வந்து திரும்பி நாங்கள் வந்து இன்னொரு ஒவ்வொரு நம்பரையும் 2 நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய டவுட் வருது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சொன்ன நம்பரை கூட திரும்ப ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எத்தனை முறை எழுதுறது, எந்த கலரில் எழுதுறது அப்படின்ட்டு. இப்போ சென்ற நிகழ்ச்சியில் நம்ம சொன்ன ஒரு நம்பர் 44 444 444 அப்படிங்கிற ஒரு நம்பர் சொன்னேன். திரும்பவும் அதை குறிச்சிக்கங்க. நீங்கள் எழுதும் பொழுது நான் எழுதிட்டே சொல்லும் பொழுது 4 4 ஒரு கேப் விட்டுணும், 4 4 ஒரு கேப்பு, 4 4 4 இது போல் எழுதிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பச்சை கலர் பேனாவில் எழுதுங்க. இதுக்கு ஒரு சூட்சமும் உண்டு. இந்த கலர் இல்லை இதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தொழில் முடக்கம் இருந்தாலும் சரியாகும், பண வரவில் தடைகள் இருந்தாலும் சரியாகும், இல்லை ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தடையோடு இருக்கீங்க, அந்த விஷயத்தில் உங்களுக்கு தீர்வு எடுக்க முடியலன்னு இது சிறந்த தீர்வு கொடுக்கும். இது இந்த நம்பர் என்ன இது போல் கேள்விகள்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு அதாவது நான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கட்டும், வாஸ்துபடி உங்கள் வீடு மாறுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்பர்ஸ் கொடுக்குறேன். அதனால் சிரமப்படாமல் இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழுதுங்க. சிறப்பான மாற்றம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நன்றி. நற்பவி. வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சிரமப்பட்டெல்லாம் எதுவும் செய்ய வேணாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு வெள்ளத்தாளும் ஒரு பச்சை இங்கு பேனாவாக இருந்தால் போதும். அதில் வந்து இந்த நம்பர்ஸ் எழுதினாலே பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தாம்மா உங்களுடைய பிரம்மாண்டம். ராகுன்னா 4, ராகுன்னா பிரம்மாண்டம். அந்த 4 4 4 4 4 4 4 4 இத்தனை ராகு, உச்ச ராகு, பிரம்மாண்ட வெற்றி, பிரம்மாண்ட வளர்ச்சி. இதுதாம்மா உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்டைல். ஒரு மிராக்கல் அப்படின்னு மிராக்கல் தாங்கம்மா. அந்த மிராக்கலாக ரிசல்ட் கொடுக்க முடியுமா? இருப்பியல் வாசலியும் ஆகட்டும், இந்த கிரிகோரி நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு அருமையாக அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கம்மா. மக்கள் வந்து இதை பயன்படுத்துகிற விதத்தை தெரிஞ்சிட்டாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா அபாரமாக வருது. நான் அதெல்லாம் விளம்பரமாக சொல்கிறதில்ல. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் பலனளிக்குது. பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி சொல்லுங்க உங்களுக்கு கிடைச்சதுக்கு, உங்களோட குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க, உங்களோட பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க, இந்த விஷயத்தை உங்களுக்கு கேட்க வச்ச இந்த புதுயுகம் சேனலுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர இது என்னோட வெற்றி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நம்ம டீமோட வெற்றி தான் இது. இதான் உங்களுடைய தனித்துவம்னு சொல்லணும். நீங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்காம இருந்தா மக்கள்லாம் எம்எல்ஏ கோச்சுப்பாங்கம்மா. இந்த வாரம் எங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா ரீச் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்ட் நான் இந்த இருப்பியல் வாஸ்து கூட நான் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு இந்த ரீச் 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 இன்றைக்கி ரீச் உலக அளவில் ரீச் ஆகிடுச்சு நம்மளோட இருப்பியல் வாஸ்து. இன்றைக்கி நமக்கு அமெரிக்காவில் உட்காந்துருக்கவங்க அவங்க வீட்டோட என்னோட நார்த் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது, இத்தனை டிகிரி வந்து லெஃப்ட்டில் திரும்பியிருக்கு, ரைட்டில் திரும்பியிருக்கு, எங்கள் வீட்டில் இந்த ரூம் இந்த இடத்துல இருக்குது, கரெக்ஷன் பண்ணணுமா வேண்டாமா, பாசிட்டிவ் பகுதியில் இருக்கா நெகட்டிவ் பகுதியில் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த இருப்பியல் டச் ஆகிருக்குன்னா இதுக்கு காரணம் இந்த என்னோட குருநாதரோட அனுபவ கல்வியை எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அவரை நோக்கி எனக்கு பயணிக்க வைத்த இந்த பிரபஞ்சம், அதற்கு நான் போட்ட இந்த சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீச் தான் இன்றைக்கி வந்து இந்த கலையை எனக்கு கிடைக்க வச்சுது. இந்த கலையை இன்றைக்கி உலகம் முழுக்க பரப்புறதுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியான ஒரு வார்த்தை இந்த ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் ரீச் REASH அப்படிங்கிற இந்த வார்த்தை CH அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எழுதுங்க. எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அப்போ இதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் விஷயங்கள் ரீச் ஆயிடுவீங்க, மணி தானாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது உழைப்பு இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு தடைகள் இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த ரீச் அப்படிங்கிற இந்த வார்த்தை அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் கையில் கூட்டிகிட்டு வந்து கொடுக்கும். அதுதான் இந்த ரீச்சோட ஒரு நல்ல விஷயம். பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் பிரம்மாண்ட வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி. அற்புதமா ரீச் அப்படின்னு எழுதினாலே வாழ்க்கையின் பிரம்மாண்டமான வெற்றியின் உச்சத்தை நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா பணத்திற்கான வழி சொன்னீங்க. பணம் மட்டும் வந்தா போதுமா, மனமும் செம்மையா இருக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிபி எல்லாம் எக்கச்சக்கமான லெவல்ல எகிரிட்டு இருக்குமா. இதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இதுக்கான சொல்யூஷன் இந்த பணவளம், மனவளம் தான் ஃபர்ஸ்ட். மனவளம், அதற்கப்புறம் தான் மனவளம் இருந்துச்சுன்னா பணவளம் தானா வந்துடும். அப்ப இந்த மனவளம் பணவளம் ரெண்டையும் ரொம்ப ஈஸியாக அழகாக நமக்கு வந்து நிரந்தரமாக நிலைத்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருப்பியல் வாஸ்து. அப்போ வீட்டுக்கு வெளியில் கிராவிட்டி செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மனவளம் பணவளம் எல்லாமே வந்து நிரந்தரமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சில டிப்ஸு கூட சொல்கிறோம், அதை பயன்படுத்துகிறாங்க, ஒரு 10 நாள் பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்க சோர்வடைஞ்சிடுறாங்க. அதாவது எதுவுமே வந்து உடனே கிடைக்காது, அதுக்குண்டான பயிற்சி முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத நம்மளோட தாரக மந்திரம். அப்போ அந்த இடத்துல பயிற்சி முயற்சிங்கும் போது அவங்க ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம சொன்ன உடனே ஒரு 2 நாள் பண்ணுறாங்க, 3ஆவது நாள் வந்து இதை விட்டுறாங்க. அது போல் இல்லாமல் நீங்கள் இதையும் பயன்படுத்திட்டு உங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்துப்படி உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள கிராவிட்டியை, உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள அந்த புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக பலனடையக்கூடிய விஷயத்தை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமான மனவளம், நிரந்தரமான பணவளம், நிரந்தரமான நிம்மதி, விஸ்வரூப வெற்றி இதை நீங்கள் ஒவ்வொருத்தருமே அனுபவிக்க முடியும். பெரிய செலவு பண்ணாமல் வீட்டுக்கு வெளியே கரெக்ஷன் பண்ணாலே போதும். நன்றி. வாழ்க நற்பவி. முடிந்தவரை முயற்சி செய், முடியும் வரை பயிற்சி செய் அப்படின்னு தெளிவான பயிற்சி தாங்கம்மா. இதுல எல்லா விஷயத்திலயுமே பயிற்சி தான் முக்கியம். பயிற்சியும் முயற்சியும் இருந்தாலே போதும். 20 ஆண்டு கால பயிற்சி தான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்ப வந்து ஒவ்வொருத்தருமே பயிற்சி ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நான் சொல்ற இந்த 4 4ங்கிற இந்த நம்பர்ஸ் கூட எளிமையா எனக்கு கிடைக்கல. நான் பல இடங்களுக்கு நிறைய ஃபீஸ் கொடுத்து நிறைய குருமார்கள் கிட்ட கத்துட்டு நிறைய தீட்சைகள் வாங்கி அதை நான் பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்து தான் இன்னைக்கு மக்கள் கொடுக்க எளிமையா கொடுக்குறேன். ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு 5 நிமிஷம் பார்க்கும் போதே அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்ப அதை வந்து அவங்க வந்து சாதாரணமா எடுத்துக்காம இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற நன்றியோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு இந்த நம்பர்ஸை பயன்படுத்தணுமே தவிர இது வந்து இதெல்லாம் என்ன நம்பர் நம்பாத இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இது பலனளிக்காது. நம்பி இது வந்து இது ஒரு புது விஷயமா இருக்கு, இந்த இருப்பியல் வாஸ்து ஒரு புதுசா இருக்கு, இந்த நம்பர்ஸ் நமக்கு ஒரு புதுசா இருக்கு, இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் ஒரு புதுசா இருக்கு, இது எல்லாமே புதுசா ஒரு மிராக்கிளா கொடுத்துட்டு இருக்காங்க, இது ஏதோ வாழ்க்கையில நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறத நம்பிக்கையோட செயல்படுத்தும் போது நிச்சயமா அந்த பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா நிரந்தரமான வெற்றி, விஸ்வரூப வெற்றி அவங்க நிச்சயமா எல்லாருக்கும் எழுதி கொடுக்கலாம், எழுதி சைன் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்ட்டு. அது போல விஷயங்களை நிறைய மிராக்கிளா ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்றவங்க அத்தனை பேருக்கும் பெஸ்ட் ரிசல்ட். அப்ப வந்து எல்லாருமே இது வரைக்கும் செய்யாதவங்களும் செய்யுங்க அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்பர்ஸ் கொடுக்குறேன், சுவிட்ச் வேர்ட்ஸ் கொடுக்குறேன், இந்த இருப்பியல் வாசுவை ஆணித்தரமா பேசுறேன் எங்க குருநாதரோட ஆதரவோட. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தினாங்கன்னா நிச்சயமா நல்ல வெற்றி நிரந்தரமா கிடைக்குமா. நன்றி. நற்பவி. வரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும்னு சொல்வாங்கம்மா. ஆனா நாங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலிகள்னு சொல்லணும். நாங்க ரொம்பவே கஷ்டப்படாம டிவி மூலமாவே எங்களுக்கு நிறைய வரங்கள் நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கீங்கம்மா. ஓகே, கிரெகோரி குரோபோவாய் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, தாரை வடிவங்கள்னு சொல்றீங்களே, அதனை குறித்து சொல்லுங்க. நிச்சயமா தாரை வடிவங்கள் அப்படின்னா உங்களோட நட்சத்திரத்துல இருந்து ரெண்டாவது நட்சத்திரம்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை அது பண்ணும். ஆறாவது நட்சத்திரம்னா இது வந்து ஒவ்வொரு உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிற எத்தனாவது நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த தாரை வடிவங்கள் அது வந்து உங்க வாழ்க்கையில இப்ப பொருளாதாரத்துல நீங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படின்னா அப்ப அது உங்களோட நட்சத்திரம் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வந்தா உங்களுக்கு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு பலனளிக்கும் அப்படிங்கறத உங்களோட ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களோட லக்ன புள்ளியை கணிச்சு அந்த நட்சத்திரத்தை எடுத்து கொடு. அந்த அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள்ஸ் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அதை வந்து நீங்க வந்து எங்களோட குருநாதர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒரு பெட்டகமா வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம கத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறோம். இந்த விஷயத்துக்கு இப்ப ஒரு திருமண தடை இருக்குன்னா இதை பயன்படுத்துங்க, இந்த சிம்பிள்ஸா அடிக்கடி பாக்குற மாதிரி இருப்பாருங்க, இல்ல இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணுங்க, இது போல விஷயங்களை அவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த தாரை நட்சத்திரங்களை எடுத்து கொடுக்கும். பொருளுக்கு, திருமணத்துக்கு, எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களோட வடிவங்களை பயன்படுத்தும் போதும், அந்த நட்சத்திரங்களோட அதிதேவதைகளை நம்ம வழிபாடுகள் பண்ணும் பொழுதும், அது எந்த டைம்ல பண்ணலாம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த தாரை வடிவங்களும் அபார வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு. அதையும் நான் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ல மக்களுக்கு கொடுத்துட்டாங்கமா இருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா நட்சத்திரங்களை சரியாக பயன்படுத்தினாலே போதும், நாமும் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்க முடியும் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். அது போலவே இந்த நம்பர்ஸ் எடுக்கிறது, தாரை வடிவங்கள் எடுக்கிறதுக்கு, அது அஸ்ட்ராலஜி, டாரட் அஸ்ட்ராலஜி, பிருகுநந்தி நாடி ஜோதிடம், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். இதற்குண்டான நிச்சயமாக ஒரு கட்டணம் உண்டு, அதை நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு இந்த எல்லா விஷயங்களுமே என்னால் கொடுக்க முடியும் இறையாற்றல் துணையிடம். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.